வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு புரோட்டீன் ரிச்சாக ஈஸியாக உடனே செய்யக்கூடிய பச்சை பயிறு தோசை பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டோட கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. முழு பச்சை பயிறு தோலோட ஊற வச்சு செய்யும்போது நமக்கு அதோட முழு சத்தும் கிடைக்கும். அதுவும் ஃபெர்மெண்ட் பண்ணாமல், அதாவது புளிக்க வைக்காமல் செய்யும்போது நமக்கு காலையிலையோ அல்லது இரவுக்கு டின்னருக்கு செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தோசையோட இஞ்சி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த முழு பச்சை பயிறு தோலோட எடுத்துக்கிறோம். 2 கப்பு பச்சை பயிறு, 1/2 கப்பு பச்சரிசி. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வைக்கிறோம். 6-8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போது நைட்டுக்கு வேணும்னா காலையில் ஊற வைக்கணும், காலையில் தோசைக்கு வேணும்னா நைட்டு ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச பச்சை பயிறு, அரிசி, இந்த எடுத்து வச்சுருந்த மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா கிரைண்டரில் போட்டோ அல்லது மிக்சியிலையோ ஒன்றா அரைச்சிக்கிறோங்க. அந்த இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் நல்லா பொடியாக நறுக்கணும், இல்லைன்னா இந்த கிரைண்டரில் அரைக்கும் போது மாட்டிக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சிடறோங்க. இது புளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம உடனே ஊற்றலாம். அதனால் அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு நல்லா காஞ்சோடனே இதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கரண்டியில் மாவு எடுத்து நல்லா தின்னாக வருங்க. இதை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றுறோம். இதில் பச்சரிசி சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பாக வருங்க. இதோ அடியில் ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு. இப்போ நாம் திருப்பி போடலாம். இது திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக வரும், ஒட்டவே ஒட்டாது தோசைக்கல்லோட. இப்போது இதுக்கு நல்லா கொஞ்சம் வேக விடணும், ஏன்னா பச்சை பயிருன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாங்க. இதோ வெந்துருச்சு தோசை, பச்சை பயிறு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடறோம். இதுக்கு ஒரு இஞ்சி சட்னி, இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிறு தோசையும் இஞ்சி சட்னி அல்லது காரச்சட்னி, தேங்காய் சட்னி, எல்லாமே இதுக்கு நல்லா சூட் ஆகும். இப்போ நம்ம பிளெயின் பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஆனியன் போட்டு ஆனியன் பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு லேசாக கலர் மாறும்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், நமக்கு எவ்வளோ தோசை ஊற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சு இந்த ஜீரகம் பொரிஞ்சோன்னே அதோட சேர்த்து லேசாக உப்பும் சேர்த்து இதை வதக்கிக்கிறோம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்க வேண்டாம். இந்த சும்மா 2 பெரட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம், அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இதை நல்லா வதக்கியாச்சு, கலர் மாறுறதுக்கு முன்னாடி இதை எடுத்துடுறோம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நாம் தோசைக்கல்லில் அதே மாவு, நம்ம பிளெயின் தோசை ஊற்றினோம்ல அந்த மாவே நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கு சுற்றி நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த ஜீரகம், வெங்காயம், அது நமக்கு தேவையான அளவு மேலே நல்லா தூவி விட்டுறோம். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிடுறோம் ஒரு கிறிஸ்பினஸ்க்கு. இந்த தூவின வெங்காயத்தை கொஞ்சம் அந்த தோசை திருப்பியை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் அந்த மாவோட நல்லா ஒட்டிக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சிங்க மொறுமொறுன்னு, இதை திருப்பி போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா அழுத்தி விடும்போது அது உதிரி உதிராக வராமல் இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நாம் அதை எடுத்துடலாங்க. இப்போது நமக்கு கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ தோசையை நாம் எடுத்துடலாங்க. நமக்கு சூப்பரான ஆனியன் பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளெயின் பச்சை பயிறு தோசை, ஆனியன் பச்சை பயிறு தோசை ரெண்டுமே தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி, காரச்சட்னி இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த இஞ்சி சட்னி நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாங்க.
இதை நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து சூடான சாதத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 4 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு இஞ்சியை எடுத்து அந்த கழுவிட்டு ஸ்பூனால் அந்த தோலெல்லாம் எடுத்துடுறோங்க. எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக தின்ன பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் அது நல்லா ஈஸியாக வதங்கும். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் எண்ணெய் அந்த இஞ்சி வதக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. இதை நல்லா அந்த இஞ்சி பொன்னிறம் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சியை நல்லா வதக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது, வதக்காமல் அரைக்கக்கூடாது. இப்போ இதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு பட்டை மிளகாய், சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறோம். இஞ்சியில் நல்ல காரமாக இருக்கும், அதனால் இதுக்கு மிளகாய் ரொம்ப தேவையில்லைங்க. ஒரே ஒரு மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து அந்த இஞ்சியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போது இந்த இஞ்சி வறுத்த உளுந்தம்பருப்பு பட்டை மிளகாய் இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுள்ள புளியும் எடுத்து விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. நைஸாக அரைச்சிட்டு அடுப்பில் கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுறோங்க. இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா வதக்கிட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு இது ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 10 நாள் வரைக்கும் கெடாது. நம்ம தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்குங்க. இஞ்சி சட்னி நமக்கு இப்போது ரெடியாயிருச்சு. இப்போ கிறிஸ்பியான பச்சைப்பயிறு தோசை, அதோட ஆனியன் பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த இஞ்சி துவையல் சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி வயிறு ரிலேட்டட் பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.